பாளையில் கட்டிடப் பொருட்களின் நவீன தொழில்நுட்ப கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்ட கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டிடப் பொருட்களின் நவீன தொழில்நுட்ப கண்காட்சி துவக்க விழா பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கண்காட்சி கன்வீனர் சரவணன் தலைமை வகித்தார். நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சீனிவாசன் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். சங்க மாவட்ட தலைவர் முத்துக்குமார் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில கட்டுமான பொறியாளர்கள் சங்க துணைத் தலைவர் ராஜேஷ், துணைச் செயலாளர் இசைக்கேப்பன் ஆகியோர் பங்கேற்றனர். செயலாளர் சேகரன் நன்றி கூறினார். கண்காட்சியில் பிளாட்டினம் ஸ்பான்சர் வேணுவா டைல்ஸ் மார்ட், கோல்டன் ஸ்பான்சர் சயன் கிரானைட்ஸ், சில்வர் ஸ்பான்சர் ராம்கோ ஹைலக்ஸ் கால்சியம் சிலிகேட் போர்ட், ராயல் ஓக் பர்னிச்சர், நோவா வக்யூம் எலவர்டோஸ் ஆகியோர் பிரதான ஸ்டால்களை அமைத்துள்ளனர். கண்காட்சியில் கட்டடத்துறையில் பயன்பாட்டில் உள்ள நவீன இயந்திரங்கள், டைல்ஸ், பாத் பிட்டிங்ஸ், பைப்புகள், கம்பிகள், பிளம்பிங் பொருட்கள், எலக்ட்ரிக் பொருட்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், பேங்க் உட்பட பல்வேறு கட்டுமான நிறுவனங்களில் ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியானது 29ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிறது. கண்காட்சியை பார்வையிட பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகின்றது. ஏற்பாடுகளை தலைவர் முத்துக்குமார், செயலாளர் சேகரன், பொருளாளர் முகமது சாபு, உடனடி முன்னாள் தலைவர் செல்வகுமார், கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஐந்தாவது இன்னோவேட்டிவ் பில்டெக் எக்ஸ்போ 2023, இது 5வது கண்காட்சியாகும். இந்த திருநெல்வேலி மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நடத்தக்கூடிய இது 5வது கண்காட்சி. இதனுடைய முதல் கண்காட்சி பார்த்திங்கன்னா 2013-14 பொறியாளர் டி ராஜேஷ் அவர்கள் தலைமையில், அவர் தான் இப்பொழுது அது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வருடத்தில் இன்னும் 2-3 மாதங்களில் அவர் தான் எங்களுடைய மாநில கூட்டமைப்புக்கே தலைமை வைக்க போகிறார். ஸோ அந்த இதோ ஒரு பெருமையோடு இந்த நிகழ்வு நடக்கு. ஒரு குடியரசு தினத்தை ஒட்டி இந்த நிகழ்வு சேர்ந்து நடக்கிறதுனால இது வந்து மிகவும் ஒரு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று காவல்துறையை சார்ந்த, எப்பொழுதும் காவல்துறையை சார்ந்த துணை கமிஷனர் கிழக்கு அவர்களை வைத்து இந்த கண்காட்சியை நாங்கள் திறப்பு செய்துள்ளோம். ஸோ இது ஒரு மிக எப்போதுமே வந்து ஜனவரி மாதம் தோறும் இந்த பொறியாளர் சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. மேலும் இது இந்த சங்கம் வந்து 1993 பட்டய தலைவர் பொறியாளர் சேடமர் சார் ஆல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிமாணத்திலும் இது வந்து வளர்ந்து வந்திருக்கிறது. அது குழந்தை பருவம் என்றால், குமாரா பருவம் வந்து பொறியாளர் டி ராஜேஷ் அவர்கள் காலத்தில் இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் என்ற அந்த பரிமாணத்தை அது அணிந்து கொண்டது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இது தொடர் ஓட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முன்னாள் தலைவர்களும் இதுக்கு வந்து அர்ப்பணிப்பு செய்துள்ளார்கள். இதுக்கு இதனுடைய வெற்றிக்கு காரணம் எல்லாமே எல்லா பொறியாளர்களும் முன்னாள் தலைவர்களும் இவர்களுக்கு இது வந்து அடிவரமாக இருந்திருக்கிறது. அதனால தான் தொடர்ந்து இதை நடத்த முடியுது. ஒரு 4 மாத இடைவெளிக்கு உள்ளாகவே இந்த எக்ஸ்போ நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதுலேயும் ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இந்த நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் வெற்றிகரமாக இறைவன் அருளால் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக வெற்றியோடு என்று நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.